பிரபஞ்ச ஆற்றலை எப்படி நம்மை நோக்கி ஈர்த்து கொள்வது, எப்படி அதை பயன்படுத்துவதுங்கிற மாதிரிலாம் சில கேள்விகள் முன்வைக்கப்படுது. இப்போ சில இதுகளில் வந்து யோகா தியானம்ங்கிற மாதிரிலாம் சில பயிற்சி முயற்சிகள்லாம் இருக்குது. அதில் வந்து அந்த பிரபஞ்ச ஆற்றல்களை வந்து கைவசப்படுத்துறது, அதை பயன்படுத்துறதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. இப்போ நமக்குமே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனதிலேயே வந்து ஆள் மனதுன்னுட்டு ஒரு அம்சம் இருக்குது. அந்த ஆள் மனதுங்கிறது சொல்லப்போனால் அது பிரபஞ்ச மனம் அல்லது காஸ்மிக் மைண்டுன்னே அதை சொல்லுவாங்க. அந்த காஸ்மிக் மைண்டில் வந்து பிரபலமான பெரிய பிரம்மாண்டமான சில ஆற்றல்கள்லாம் புதஞ்சு கிடக்குது. அதில் அதை நம்ம சில பயிற்சிகள் மூலமாக அதை கொஞ்சம் நம்ம கைவசப்படுத்தி சில சக்திகளை நம்ம இது பண்ணலாம். அப்படி சிலவங்க இந்த மாதிரிலாம் பண்ணணுங்களை பற்றிய நிறைய செய்திகள்லாம் கூட இருக்குது. ஆனால் பொதுவாக வந்து ஞானிகள் வந்து இந்த மாதிரி சக்திகள், கொஞ்சம் அமானுஷ்யமான சக்திகள் எல்லாத்தையும் கொஞ்சம் பழித்து தான் சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய வழியில் வந்து நாங்கள் வந்து என்னுடைய மூலமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், ராமகிருஷ்ண பரமஹம்சரை தான் நான் வந்து என்னுடைய ஆரம்பகால ஒரு வழிகாட்டலாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால் அவர் எப்போவுமே இந்த மாதிரி பிரபஞ்ச சக்திகள் மேலே நம்ம அதை ஈர்ப்பு கொள்வது, வைக்கிறது, அதை பயன்படுத்துறதுங்கிறது எல்லாத்தையும் அவர் எப்போவுமே ஒரு பழித்து சொல்வார். அதனால் எனக்கு வந்து அதனால் எனக்கு அது மேலே ஈர்ப்பு கிடையாது. ஆனால் நம்மளோட தொடர்புள்ளவங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சில அமானுஷ்யமான ஆற்றல்கள், சக்திகள்லாம் கூட அவங்கள்ட்ட இருக்குது. சில சித்துக்கள் இதெல்லாம் கூட இருக்குது. ஆனால் அப்படி இருக்கிறவங்களுக்குமே ஒரு சரியான ஒரு அவங்களால் வந்து அடுத்தவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இல்லை. சொல்லப்போனான்னு சொன்னால், அந்த ஆற்றல் உள்ளவங்களே நம்மளை தான் பெருசாக நினைக்கிறாங்களோ இல்லையே, அவங்கள அப்படி ஒன்றும் தங்களை ஒரு பெருசாக நினைக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஆற்றல் உள்ளவங்களே என்னை யாரெல்லாம் சந்திக்கிறாங்கன்னு சொன்னால், தேவையில்லாத பிரச்சனைகள் உள்ளவங்க தான் சந்தித்து அவங்கள இன்னும் கொஞ்சம் துயரப்படுத்துகிறாங்க. எல்லாருமே வந்து ஒரு மெட்டீரியலான ஒரு உலகியல் ஆசைக்காக இது பண்ணி ஒரு தேவையில்லாத ஒரு கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு தான் அவங்கள போய் அணுகிறாங்க. அதனால் அவங்களுக்கு அவங்க பாடு வந்து அவங்க ஆற்றலை வழிகாட்டவும் முடியல. சில நேரங்களில் என்னென்னு சொன்னால், அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறது கூட அவங்களுக்கு ஆற்றல் இருக்கும். ஆனால் என்னென்னு சொன்னால், அந்த கஷ்டத்தை அவங்களோட சக்தியை பயன்படுத்தி அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணாங்கன்னு சொன்னால், அவங்களுக்குள்ள கஷ்டம் இவங்களுக்கு வந்துடும்ங்கிற மாதிரி தான் அதனுடைய தாத்பரியமே அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து அவங்கவுங்களுக்கு உள்ள விதிப்படி கர்மாப்படி சில கஷ்டங்கள்லாம் அனுபவித்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் ஒரு இயற்கையான வழிமுறை. இதனால் நம்ம ஒரு அமானுஷ்யமாக சில சக்திகளை பயன்படுத்தி எதையோ ஒன்று பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு இயற்கைக்கு முரண்பாடாக போயிடுது. இப்போ விஞ்ஞானங்கள் கூட ஏதோ ஒரு இல்லை ஒரு அறிவியல் ரீதியான ஒரு வளர்ச்சி, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதுவும் சொல்லப்போனான்னு சொன்னால், பிரபஞ்ச ஆற்றல்களை ஒரு வடிவமைக்கிற ஒரு அம்சம் தான் அது. ஏன்னா அந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கும் ஒன்றும் இடையூறு கிடையாது. அப்படி இல்லாதபடி ஒரு அமானுஷ்யமான ஆற்றலை பயன்படுத்தி, இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நம்ம இன்னொருத்தருக்கு எதையாவது உதவி பண்ணுறோம், பிரச்சனை பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், நம்ம அடுத்தவங்களுக்கு கேடு பண்ணாலும் அது தப்பு தான், நன்மை செஞ்சாலும் அது தப்பு தான்ங்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னால், அவங்களுடைய சொந்த முயற்சியை நம்பி, சொந்த உழைப்பை நம்பி முன்னேறுறது தான் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு சரியான ஒரு அணுகுமுறையுடைய. உழைக்காமலேயே என்ன பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி எல்லாம் செஞ்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை வந்து இப்போ எங்களுடைய பாணியில் அது தவறானது.